நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் பத்மா ஜுவல்லரி உரிமையாளரும் சமூக ஆர்வலருமான டாக்டர் பாலசுப்ரமணியன் தனது 46வது பிறந்த நாள் விழாவினை முன்னிட்டு ஏழை எளிய மக்கள் 60க்கும் மேற்பட்டோருக்கு அரிசி, காய்கறிகள், முகக்கவசங்கள் மற்றும் கபசுர குடிநீர் தனது சொந்த செலவில் வழங்கினார். அம்பாசமுத்திரம் சுற்றுப்பகுதிகளில் பல சமூக சேவைகளை செய்து வருபவர். சில தினங்களுக்கு முன்பு கொரோனா நோய் தொற்று பரவலை தொடர்ந்து நரிக்குறவர்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்கினார். தற்போது பாலசுப்ரமணியன் தனது பிறந்த நாளை முன்னிட்டு முத்தாரம்மன் கோவில் தெருக்களில் அனைத்து வீடு வீடாக சென்று கபசுர குடிநீர் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் பொன்விழா டிரஸ்ட் அறங்காவலர் கோபால், பிஜேபி அம்பை மக்கள் சமுதாய சந்திப்பு தலைவர் சங்கரன், சமுதாய நாட்டாமை மாரியப்பன், காந்திய சேவா தொண்டர்கள் அனைவரும் முகக்கவசம் அணிந்து சமூக இடைவெளியுடன் கலந்து கொண்டனர். மேலும் நமது நிருபர்களுக்கு டாக்டர் பத்மா பாலா பேட்டி அளித்துள்ளார். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். எனக்கு இந்த 46வது பிறந்தநாள் பிறந்தநாளை முன்னிட்டு கொரோனாவால் பாதிக்கப்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு என்னால் முடிந்த 2 கிலோ அரிசி, காய்கறிகள் மற்றும் முகக்கவசம், கபசுர நீர் எல்லாமே வழங்கிக்கிட்டு இருக்கேன். இப்போ நிறைய பேருக்கு எல்லாருக்குமே நிறைய செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். போன வாரம் கூட நரிக்குறவர்கள் 25 குடும்பங்களுக்கு தலா 5 கிலோ அரிசி எல்லாம் கொடுத்துருந்தேன். எல்லா வார்டுகள்லேயும் கபசுர நீரும் கொடுத்துட்டு வரேன். அதனால் மக்கள் வந்து விழிப்போடு இருக்கணும், சமூக இடையில விட்டு இருக்கணும், முகக்கவசம் போட்டு இருக்கணும். என்னை போல் எல்லோரும் சமூக ஆர்வலராக இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஏழை எளிய மக்களுக்கு இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவிக்கு முன்வர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கிறேன். வணக்கம்.